ஒரு கட்டத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், எங்களுடைய முயற்சி பயிற்சி முயற்சிகளுடைய விளைவாக நான் ஆரம்பித்தது 18வது வயசாக இருந்தாலும் கூட அந்த ஒரு அனுபவங்கள் பூரணமாக கிடைச்ச நிலை வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னு சொன்னால் 1995 எனக்கு வந்து நான் எந்த அனுபவத்தை தேடணுன்னோ அந்த அனுபவம் வந்து நிரந்தரமாக என்கூடே வந்து சேர்ந்துக்கிட்டது. 24 மணி நேரமும் ஆனந்த போதை தான், ஒரு நாள் ரெண்டு இல்லை, ஒரு வருஷம் முழுசும் அப்படியே தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இது எந்த வேலைகளுக்கும் இடைஞ்சலாக இருக்காது. நீங்கள் உங்கள் செய்ய வேண்டிய பணிகளை செய்யலாம், ஆனால் மனசு மட்டும் ஆனந்தமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு என்ன தோணிச்சது, எல்லாத்தையுமே நம்ம செய்ய வேண்டிய எதை அடையணும்னு நினச்சோமோ அதை அடைஞ்சிட்டோம், அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, ஞானி ஆயிட்டோங்கிற ஒரு திருப்தி ஏற்பட்டுது. 95வது வருஷம் 96 ஆயிட்டுது, ஒரு வருஷம் அப்படி ஓடுது. ஆனால் என்ன ஆச்சுன்னு சொன்னால், ஒரு 6 மாதம் கழிஞ்சதுக்கப்புறம் உடலில் சில உபாதைகள் ஏற்பட ஆரம்பிச்சிது. மெடிக்கல் டெஸ்ட் போய் பார்த்தா எல்லாமே நார்மலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் நமக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி தெரில. பிறகு பார்த்தான்னு சொன்னால் அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்ரவேட் ஆகி கூடிக்கிட்டே போகிற மாதிரி ஆயிடுது. அப்போ என்ன தோணுச்சுன்னு சொன்னால், இந்த ஆனந்த அனுபவங்கள் தான் அந்த பிரச்சனைகளை கொண்டு வருதுங்கிறத கண்டுபிடிக்க முடிஞ்சது. அப்போ இந்த ஆனந்த அனுபவங்கள்லேருந்து விடுபட்டால் ஒழிய நம்ம உடம்பை காப்பாற்ற முடியாதுங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து, பிறகு அந்த ஆனந்த அனுபவத்திலேருந்து நம்ம வெளியே வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதுவும் கூட உடனடியாக வெளிவர முடியலை, ஏன்னா நாம் வந்து கடும்பாடுபட்டு சேர்த்து வச்சுட்டோம், அது நம்மளை சீக்கிரம் நம்மளோட போக மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ தான் துரத்தி அடித்தாலும் அது பள்ளிபடி நம்மளோட வந்து சேர்ந்துக்கிடுது. அப்போ அது வெளியே அனுப்புறதுக்கே 1 மாதம் போராடி தான் அதை வெளியே அனுப்ப முடிஞ்சது. இப்போ அந்த ஆனந்த அனுபவத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் உங்களை ஒன்றும் பண்ணாது, நீங்கள் அமைதியாக தான் இருப்பீங்க, ஆனந்தமாக தான் இருப்பீங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய கவசம் போட்டிருக்கிறோம், ஒரு போர் வீரனுக்குள்ள கவசத்தை அணிஞ்சிருக்கிறோம். நம்ம ஈட்டி வச்சு குத்தினாலும் ஈட்டி தான் திரிச்சு ஓடும், வாழை வச்சு வெட்டினாலும் வாழை தான் திரிச்சு ஓடும், துப்பாக்கி வச்சு சுட்டாலும் கூட குண்டு தான் திரிச்சு ஓடும், நம்மளை ஒன்றுமே பண்ணாது. அந்த மாதிரி இந்த ஆனந்த அனுபவத்தோடு இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையுமே நம்மளை பாதிக்காது. எல்லா வகையிலையும் உதவியாக தான் இருந்தது, ஆனால் அதை தாங்க முடியலை, வேறு வழி இல்லை, வெளியே வந்தாச்சு. இப்போ என்ன, வெளியே வந்த பிறகு என்னன்னு சொன்னால், நம்மளை சுற்றி இருக்க பிரச்சனைகள்லாம் நம்மளை வந்து தாக்க ஆரம்பிச்சிட்டு. அது வரைக்கும் வாழ் ஈட்டியெல்லாம் கூட நம்மளை பயமுறுத்தாது, எல்லாமே அதுதான் நம்மளை கண்டு பயந்து ஓடணும். இப்போ வந்து ஒரு சின்ன குண்டூசி கூட நம்மளை பயமுறுத்துது, ஒன்றுக்கும் உதவாத ஒரு சின்ன ஒரு அற்ப பிரச்சனை கூட நம்மளை பயமுறுத்துது, நம்மளை தொந்தரவு பண்ணுது. இப்போ இது என்ன பண்ணன்னே தெரில, ஏன்னா நம்ம வந்து மனசோடு நல்லா இருந்து ஆனந்த அனுபவத்தோடு இருந்தால் ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த ஆனந்த அனுபவத்தோடு நம்ம நிரந்தரமாக இருக்கவும் முடியல. இந்த ஆன்மீக பயிற்சி முயற்சிகளில் இருக்கிற மற்ற நண்பர்கள் மற்ற யார்கிட்ட கேட்டாலுமே ஆனந்த அனுபவம் தான் உயர்ந்ததுன்னு சொல்கிறாங்களே ஒழிய இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அவங்க ஃபேஸ் பண்ணதே இல்லை. நம்ம பிரச்சனை அவங்களுக்கு பெக்யூலியராக தருது, அந்த ஆனந்த அனுபவத்தை தொடரவும் முடியல, அடுத்தது என்ன பண்ணணும்னு தெரில, நம்ம பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்கிறதுங்கிறது தெரில. ஒரு கட்டத்தில் வந்து சொன்னால், இது வந்து 96 வரைக்கும் அந்த ஆனந்த அனுபவம் நீடிச்சுது, 96 வந்து இந்த ஆனந்த அனுபவத்தை தூக்கி துறப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஒரு 10 வருஷம் போராட்டம், ஆனந்த அனுபவத்தை கொண்டு வரக்கும் முடியல, விடுறதுலேயும் பிரச்சனை, வந்தாலும் பிரச்சனை, ரெண்டு பக்கமும் பிரச்சனை, என்ன பண்ணணும்னு தெரியல.
ஒரு போராட்டத்திலே ஒரு 10 வருஷம் ஓடிட்டு. 2006 ஒரு சர்வசாதாரணமான பிரச்சனை, ஒரு பிரச்சனைனே சொல்ல முடியாத ஒரு சின்ன சாதாரண பிரச்சனை. மனசு வந்து வேகத்தில் இருக்குது, மனசு வந்து வேதனையில் இருக்குது. அப்போ நமக்கு வேதனையில் இருக்கிறவங்களுக்கு என்ன தோணும், ஒரு நிம்மதியாக இருக்கணுங்கிறது தான் எண்ணம் தோணும். இப்போ அந்த நிம்மதியை தேடி தான் நம்ம மனசை வந்து சாந்தப்படுத்துறதுக்காக எத்தனை தியான முயற்சிகள் என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ அதுலேயும் பிரயோஜனம் இல்லை, அங்கே போனாலும் இடிக்குதுன்னு சொல்லும் பொழுது நமக்கு போகிறதுக்கு இடமே இல்லை. அந்த நிலையில் தான் என்ன சொல்லி சொன்னால், என்னை அறியாமலே எனக்கு ஒரு முடிவு ஏற்பட்டது, எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். வருத்தம் வந்தால் வந்துட்டு போட்டோம், பயம் வந்தால் வந்துட்டு போட்டோம். நான் வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கணும்ன்ட்டு எந்த முயற்சியும் எனக்கு வேண்டாம், எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம்னு சொல்லி என்னுடைய மனசினுடைய இயக்கத்தை அப்படியே தூக்கி கீழே போட்டேன். அந்த நிலையில் என்னாச்சுன்னா, என்னுடைய மனசு அதுவாக இயங்க ஆரம்பிச்சு. அது வரைக்கும் என்னென்னு சொன்னால், அந்த மனசை வந்து நல்ல நிலையில் வச்சுக்கணும்னு சொல்லி இதை கட்டி போடுறதுக்கான முயற்சியில் தான் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் என்னென்னு சொல்லி சொன்னால், நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போப்பா, வருத்தம் பண்ணு, வர்க் கொண்டு வருவியா கொண்டு வந்துட்டு போ, பயத்தை கொண்டு வருவியா கொண்டு வந்துட்டு போ, நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போ, நீ எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். அந்த நிலையில் அந்த மனசு அதுவாக இயங்க ஆரம்பிச்சு. பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அது ஏதோ ஒரு வித்தியாசமாக தெரிஞ்சது. அது வரைக்கும் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதில்லை. அந்த மனசு அதுவாக இயங்குச்சு. நான் சரி என்ன தான் ஒரு மாற்றம், ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, அது என்ன மாற்றம்னு சொல்லி தெரிஞ்சுக்கிடலாமான்னுங்கிற எண்ணம் கூட எனக்கு ஏற்படலை. ஒரு 6 மாதம் சரி எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோன்னு சொல்லி விட்டுட்டேன். ஒரு 6 மாதம் கழித்து தான் எனக்கு என்ன ஏற்பட்டிருக்குங்கிறதே கண்டுபிடிச்சேன், ஒரு ஆராய்ச்சிக்கு எடுத்தேன். பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லா ஞானிகளும் இதே ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை தான் சந்திச்சிருக்கிறாங்க. சந்தித்த நிலையில் அவங்களுடைய மனசை அதுபோக்கில் இயங்க விட்டுருக்குறாங்க. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஜூலை மாதத்தில் நடைபெற உள்ளது. நான் 12/7/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 14/7/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.